விவசாயி. விவசாயி அகத்தி ஊன போகிறோம். இந்த அகத்தி கீரை உடம்புக்கு நல்லது, கீரை அதாவது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது ஆட்டுக்கு, ஆட்டுக்காக ஊன போகிறோம். ஆட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இது உணவு. இது சும்மாவே ஊனி விட்டுடலாமா? சும்மாவே ஊனிடலாம். இந்த விலை எங்கே கிடைக்கும்? இது விதை கடைகளில் வாங்கலாம், நாமளும் எடுத்து வைக்கலாம். எத்தனை மாசத்துல பெரிய இதாகும்? இது 3 மாசத்துல வளர்ந்துரும், 9 மாசத்துல பெருசாகும். நல்லா பெருசாகிடுச்சுன்னா அது அப்புறம் ஒடிச்சு ஒடிச்சு கட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க, பெருசும் பெரிய மரங்கள் அந்த சைடில் ஒன்று பாருங்க. அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். தக்காளி நாற்று பாவனதை சுற்றிலும் இப்போ அந்த விதையை, இந்த அகத்தி விதை ஊன்றுறோம். தண்ணி தேங்கும்போது அந்த அகத்தி வளர்ந்துடும். அது அகத்தி பெருசாகவங்களையும் தக்காளி நாற்றை பிடிங்கிடுவோம். ஒன்பது மாசத்தமா நாங்கள் இதை ரொம்ப வாசிக்கலாம் கட்டினோம். இது நல்ல பெரிய, இதை வச்சுருந்தா இப்போ பெரிய மரமாக இருக்கும். ஆனால் ஆட்டுக்கு, ஆட்டுக்கு இடிச்சு கட்டுறதுனால அதை. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதுக்கு தண்ணி பாய்ச்சணும்? தண்ணி நீங்கள் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தான் தண்ணி பாய்ச்சலாம். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தான் தண்ணி பாய்ச்சிக்கிறேன். இது வந்த உடனே இப்போ இது வந்து வெட்டி விட்டது அந்த மரங்கள்லாம். மரத்தை வெட்டி விட்டது. இப்படி வெட்டி விடும்போது அந்த கப்பு, அந்த கீழே இது வந்து அதிகமாக, அந்த கிளை வந்து அதிகமாக வரும். நம்ம கிளையை ஒடிச்சு ஒடிச்சு என்ன செய்யலாம், ஆட்டுக்கு கட்டலாம். ஆட்டுக்கு வந்து இது சத்தான உணவு. இதை சாப்பிட்ட ஆடு கிடாக்கி நல்ல சந்தையில் நல்ல மதிப்பாக கிடைக்கும். அகத்தி குலையை சாப்பிட்ட ஆட்டினுடைய விலை, அது அதனுடைய தரமும் நல்லாயிருக்கும். அதனுடைய கறி ரொம்ப ருசியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம சாப்பிடலாமா அந்த கீரையை? ஆமாம், மருத்துவ பயன்கள் இருக்கும். கீரை வந்து ஒரு துவர்ப்பு தன்மை, கசப்பும் துவர்ப்பும் நிறைஞ்சது, உடம்புக்கு நல்லது, சுகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக கூட இதை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த கீரை ரொம்ப 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 நல்லது, சூட்ட தணிக்கும். இந்த அகத்திக்கீரையை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்போ இது விளைச்சோம்னா 9 மாசத்தில் இதோட பலனை பார்க்கலாம். இவ்வளோ பெருசாக வளர்ந்துடும். பெருசாக வளர்ந்துடும். அதுக்கு முன்னாடி அது சின்னது, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சின்னதாக அழகாக. நீங்கள் இப்போ எப்படி ஊனி விட்டுருக்கீங்க? அதை நான் வாய்க்காலில், தண்ணி போகிற வாய்க்காலில் ஊனி இருக்கிறேன். தண்ணி போகிற வாய்க்காலில் ஊன்னா ஒன்று அதுக்குன்னு தண்ணி காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சுற்றி ஊனி இருக்கேன். இதில் பாருங்கள், தோட்டத்தில் வந்து அங்கிட்டு இதை வந்து ஊடு பயிராகவும் பயிரிடலாம். ஊடு பயிர அதாவது தோட்டத்தில் வாய்க்கால்களில் அந்த அகத்தியை ஊன்னு சொன்னால் அது நல்லா வளரும், நல்லா பெருசாகிடுச்சுனீங்க, நல்லா அதில் லாபகரமான ஒரு தொழில். ஆடுக்கு, ஆடும் மாட்டுக்கும் போடலாம். ஆடு மாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தீவனமாக இருக்கும். ரெண்டாவது, இது நல்ல லாபகரமான தொழில். இதில் வந்து அந்த ஆட்டினுடைய அந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக தான் நல்ல வேலை. இந்த கீரையை மார்க்கெட்லேயும் நம்ம விற்கலாம். மார்க்கெட்டில் விற்கும்போது ஒரு சின்ன ஒரு முடி 10 ரூபா கரைக்கு விற்கிறாங்க. அது அப்படி விற்கும்போது நமக்கு அது அதிகமான லாபம் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செஸ்லின் கார்டன் சேனலை நீங்கள் என்ன செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் போடுறது அவங்களுக்கு உடனே அப்டேட் வரும், எல்லாமே அதில் வரும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், பை பை.